ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து லேப் அசிஸ்டண்ட்டுக்கான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம 9th புக் வந்து அந்த ஒலி பாடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒலி பாடம் ஸ்டார்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கு. நியூ பேட்ச், ஓல்டு பேட்ச் எல்லாருமே நல்லா எழுதிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சில கால் பண்ணி நியூ பேட்ச் என்ன ஸ்டார்ட் பண்ணுற போல் ஐடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம அடுத்த பேட்ச் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து யோசிக்கலாம், ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யாருனா உங்கள் ஃப்ரெண்ட் லேப் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு, ஓகேங்களா? சரி, இந்த கோவிட் பீரியடில் எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வந்து சேஃபாக இருங்க, ஓகேங்களா? நம்ம வந்து ஒலி பாடத்தை வந்து ஒரு பார்ட்டு பார்த்துருக்கோம், ஓகேங்களா? அதனோட இன்னொரு தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாங்களா? லாஸ்ட்டாக நம்ம இது உருளும் பார்த்தோம் இல்லையா, இந்த ஒளியோட அந்த விதிகள், கோலக ஆடிகள் தோன்றும் பிம்பங்களுக்கு வரைய தேவையான அந்த விதிகள் பார்த்தோம் இல்லையா. அந்த விதிகளோட தொடர்ச்சி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ பார்க்கலாங்களா? ஸோ குழியாடி பார்க்க போகிறது, குழியாடி நம்ம பார்த்தோம்ல. ஸோ கோலக்காடி, அந்த வளைவாடிகளே வந்து கோலமாக இருந்தால் கோலாடின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோலாடிகளே வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் குழியாக வளைஞ்சிருந்தால் அதான் குழியாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு பார்த்தா அந்த குழியாடி எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒரே புள்ளியிலேருந்து வந்து குவிக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதை பற்றி அப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குழியாடிகளில் பிம்பம் உருவாதல். ஸோ பாருங்களேன், குழியாடி இப்போது நான் குழியாடி ஒன்றின் முதன்மை அச்சில் வெவ்வேறு இடங்களில் வைக்கப்படும் சிறிய நேரான பொருள் ஒன்றினால் ஏற்படும் பிம்பத்தின் நிலை, அதாவது இடம், அளவு மற்றும் தன்மை ஆகியவற்றை எவ்வாறு வரைவது என்பதை காண்போம், ஓகேங்களா? இப்போ குழியாடியில் வெவ்வேறு இடங்களில் நம்ம பொருளை வைக்கிறோம், அதனோட பிம்பங்கள் எப்படி உருவாகுது நடத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருள் இருளா தொலைவில் பொருள் வைக்கப்படும் போது பொருளிலிருந்து குழியாடியை வந்தடையும் ஒளிக்கதிர் இணையானவையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி 10th பார்த்துருப்போம். 10th நான் நடத்துகிறப்ப வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது அதனோட இது தான். ஸோ அங்கே உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருந்தால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதனால் நம்ம மறுபடியும் ஒரு டைம் பார்த்தலாம். அப்போ இருங்க, பொருள் எங்கே வைக்கிறாங்க, இருளா தொலைவில் வைக்கிறாங்க. அந்த இருளா தொலைவில் வைக்கப்படும் போது பொருளிலிருந்து குழியாடியை வந்து அடையும் ஒளிக்கதிர் இணையாகவே இருக்கும். ஸோ பொருளிலிருந்து குழியாடியை வந்து அடையிற அந்த ஒளிக்கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படுகதிர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நான் ஒரு இணைக்கதிராக தான் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பிம்பம் முக்கிய குவியத்தில், அதாவது முக்கிய குவியனா எங்கள் எஃப்பில் வந்து என்ன பண்ணப்படுதான் உருவாகிறது. பிம்பம் என்ன பண்ணுமா, எஃப்பில் முக்கிய குவியத்தை, அதாவது முதன்மை குவியன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முதன்மை குவியத்தில் தான் வந்து உருவாகுது. முதன்மை குவியன்னா நம்ம இப்போ அங்கேயே சொல்லியிருப்போம். ஸோ அந்த வந்த கதிர், பட்ட கதிர் எதிரொலிச்சு ஒரு புள்ளியில், அந்த முதன்மை அச்சில் ஒரு புள்ளியில் வந்து குவியும், அதை தான் நம்ம முதன்மை குவியன்னு சொல்லுவோம். அந்த முதன்மை குவியத்தில் வந்து என்ன பண்ணுது, இந்த பிம்பம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தலைகீழான மிகவும் சிறிதான மெய்பிம்பம். ஏன்னா பொருள் எங்கே இருக்குது, இருளா தொலைவிலிருந்து வரதுனால அதனோட அளவு என்னவாக இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொருள் என்ன பண்ண வராங்க, இருளா தொலைவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எது கொண்டு வராங்க, குழியாடிக்கு பக்கத்தில் கொண்டு வராங்க, இதுதான் கான்செப்ட். அப்போ இருளா தொலைவில் இருக்கிறப்ப அந்த பிம்பத்தோட அளவு சின்னதாக இருக்கும், கிட்ட வர வர பிம்பத்தோட அளவு என்ன ஆகும், பெருசாக இருக்கும். இந்த ரெண்டு கான்செப்ட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா இது எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ நம்ம வகை ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ அதனோடது பார்த்தலாம் பாருங்கள். இந்த வகை ஒன்று இருக்குங்களா. ஸோ பொருள் எங்கெங்கே இருக்குது, இருளா தொலைவில் இருக்குது. ஒரு இருளா தொலைவில் வந்து ஒரு பொம்மை வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த இருளா தொலைவில் வரப்போ அதனோட கதிர் எப்படி வரும்னு சொன்னாங்க, இணையாக வரும்னு சொன்னாங்க. பாருங்கள், இதான் முதன்மை அச்சு, அதுக்கு இணையாகவே வந்திருக்கு. ஸோ குழியாடியில் பட்டு எதிரொலிச்சு எங்கே பண்ணுது, முதன்மை குவியம் எஃப்பில் தான் வந்து என்ன பண்ணுது, அது வந்து குவிக்கப்படுது. இதை தான் சொல்லியிருக்காங்க. இங்கே உருவாகிற பிம்பம் தான் எப்படி இருக்குமா, சிறிய பிம்பமாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா பொருள் இருளா தொலைவில் இருக்கிறதுனால இங்கே உருவாகிற பிம்பம் சிறிய பிம்பமாக இருக்கும். இப்போ கிளியருங்களா? ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்த ரெண்டாவது வகை பார்க்கலாமா, வாங்க பார்க்கலாம். ரெண்டாவது வகை, வளைவு மையத்திற்கு அப்பால் பொருள் வைக்கப்படும் போது. இப்போ எங்கே வைக்கிறாங்க, இருளா தொலைவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, வளைவு மையத்திற்கு அப்பால் பொருள் வைக்கப்படும் போது, வளைவு மையத்துக்கு அப்பால் பொருள் வைக்கிறாங்க. பிம்பத்தின் நிலை, பிம்பம் எங்கே உருவாகணும், முக்கிய குவியம் எஃப்புக்கும் வளைவு மையம் சிக்கும் இடையில். பாருங்கள், எங்கே வைக்கிறாங்க, வளைவு மையத்துக்கு அப்பால், ஓகேங்களா? அப்போ பிம்பம் எங்கே உருவாகுது, இதுக்கு முன்னால் எங்கே உருவாச்சு, முதன்மை குவியம் எஃப்பில் உருவாச்சு. இப்போ என்ன பண்ணுதா பாருங்கள், எஃப்புக்கும் சீக்கும். அப்போ பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, நகருது. பொருள் கிட்ட வர வர பிம்பம் இந்த பக்கமாக நகர ஆரம்பிக்குது, இதுதான் கான்செப்ட். பொருளை விட சிறியதான தலைகீழான மெய்பிம்பம், இதுவும் சிறியதாக தான் இருக்கும், ஆனால் பொருளை விட கொஞ்சம் சிறியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ அங்கே பார்க்கலாங்களா, வாங்க. இப்போ நம்ம முதல் வகை பார்த்தோமா, இது ரெண்டாவது வகை இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ ஈரிலா தொலைவிலிருந்து பொருள் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்துடுச்சு, ஓகேங்களா? இதை இருக்குது வளைவு மையம், இது முதன்மை குவியம், வளைவு மையத்துக்கு அப்பால் வச்சுக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ வர கதிருங்க பட்டு எதிரொலிச்சு எந்த இடத்துல குவியுது பாருங்கள், முதன்மை குவியத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடையில தான் குவியுது,
ஓகேங்களா. அப்போ பொருள் ஈரிலா தொலைவில் இருக்கிறப்போ முதன்மை குவியத்தில் குவிஞ்சுதான். இப்போ பொருள் கிட்ட வர வர அதனோட பிம்பம் என்ன ஆகுது பாருங்க, நகர்ந்து போகுது. இந்த கான்செப்ட் தான். அப்போ நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பொருள் வளைவு மையத்துக்கு அப்பால் வைக்கிறாங்க. இப்போ பிம்பம் என்ன ஆகுது, கொஞ்சம் நகர்ந்து முதன்மை குவியத்திலிருந்து என்ன பண்ணிக்குது, அந்த வளைவு மையத்துக்கும், வளைவு மையன்றது சி, அப்போ முதன்மை குவியன்றது எஃப், இதுக்கு இடையில் என்ன ஆயிருக்கு, பிம்பம் வந்து உருவாயிருக்கு. ஆனால் எப்படி உருவாயிருக்கான், இதுவும் பொருளோட சிறிய பிம்பம் தான், ஓகேங்களா. ஆனால் ஈரிலா தொலைவில் உருவானதோட இது என்ன இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது என்ன பிம்பம் தான், சிறிய பிம்பம் தான், ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். அடுத்து நம்ம தேர்டு போகலாமா, வாங்க போகலாம். மூணாவது வகை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். மூணாவது வகை, வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது. இப்போ பாருங்கள், முதல் ஈரிலா தொலைவில் வச்சாங்க, அதுக்கப்புறம் வளைவு மையத்துக்கு சீக்கு அப்பால் வச்சாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, வளைவு மையம் சீலேயே தந்து வைக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ பிம்பம் பாருங்கள், முதல்ல ஈரிலா தொலைவில் வைக்கிறப்ப எங்கே உருவாச்சு, எஃப்ல உருவாச்சு. அடுத்து வளைவு மையத்துக்கு அப்பால் உருவாக்கிறப்ப எங்கே உருவாச்சு, எஃப்க்கு சீக்கு இடையில உருவாச்சு. இப்போ இது சீல கொண்டு வந்துச்சதால பிம்பம் என்ன ஆயிருக்கும், நகர்ந்து எங்கே உருவாகுது, சீலே உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ பிம்பம் எங்கே உருவாகுது, சீலே உருவாகுது. அப்போ பொருளை போன்று அதே அளவுள்ள தலைகீழான மெய்பிம்பம், ஏன்னா அதே இடத்து உருவாகிறதுனால அதே அளவான தலைகீழான மெய்பிம்பம் தான் உருவாகுது, ஓகேங்களா. அதே அளவான தலைகீழான மெய்பிம்பம் தான். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள், எல்லாத்திலையும் உருவாக்கிறது மெய்பிம்பம் தான். ஸோ ஆனால் தலைகீழான மெய்பிம்பமாக உருவாக்கின்னு வருது, அது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுவாங்க. ஆனால் இது என்னவாக இருக்குமா, சேமாக பொருளோட அளவுடையதாகவே இருக்கும், ஓகேங்களா. இப்போ படத்தை பார்த்தா உங்களுக்கு இன்னும் க்ளியராக புரியும். பாருங்கள் தேர்ட் படம் தோருக்கு பாருங்கள், ஓகேங்களா. அப்போ முதல்ல என்ன பண்ணாங்க, ஈரிலா தொலைவில் வச்சாங்க, பொருள் வந்து பிம்பம் வந்து எஃப்ல உருவாச்சு. அடுத்து சீக்கு அப்பால் வச்சாங்க, இதுக்கு இடையில உருவாச்சு. இப்போ எங்கே வச்சுருக்காங்க பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சீலே வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அது போய் பட்டு மறுபடியும் பிம்பம் எங்கே உருவாகுது, அந்த சீலே என்ன பண்ணப்படுது, உருவாக்கப்படுது. அப்போது சீலே உருவாக்கப்படுறதால பொருளோட அளவு பிம்பத்தோட அளவுக்கு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஆனால் தலைகையான மெய்பிம்பமாக இருக்கும், எல்லாமே தலைகையான மெய்பிம்பம் தான், உருவ அளவு தான் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஈரிலா தொலைவில் இருக்கிறப்ப சின்னதாக இருக்குது, அடுத்து வரப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதே அளவு தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சீலை வரப்போ பொருளோட அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இப்போ புரிஞ்சா உங்களுக்கு மூணு பார்க்குறப்ப கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஏன்னா ஈரிலா தொலைவில் இருக்கிறப்ப எஃப்ல இருந்துச்சு, அடுத்து கொஞ்சம் நகர்ந்து போயிருக்குது, இப்போ சீலை வைக்கிறப்ப சீலே உருவாயிருக்கு. அப்போ பிம்பம் என்ன ஆயிருக்கு, நகர்ந்துன்னு வந்திருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நாலாவது வகை பார்க்கலாங்களா, வாங்க. ஸோ இப்போ நாலாவது வகை, வளைவு மையம் சீக்கும் முக்கிய குவியம் எஃப்க்கும் இடையே பொருள் வைக்கப்படும் போது. இங்கே பாருங்கள், வளைவு மையம் சீக்கும் முக்கிய குவியம் எஃப்க்கும் இடையில். இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் உள்ள நகர்ந்து வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி எங்கே வச்சுருந்தாங்க, சீலை வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சீக்கும் எஃப்க்கும் இடையில இன்னும் கொஞ்சம் பொருளை உள்ள நகர்த்துறாங்க. இப்போ பிம்பம் எங்கே உருவாகுது, சீக்கு அப்பால். ஏன்னா இதுக்கு முன்னால் எங்கே இருந்தது, சீல் இருந்தது. இப்போ எங்கே போகுது, தள்ளி சீக்கு அப்பால் தள்ளி போகுது. இப்போ என்ன ஆகுமா, பெரிதாக்கப்பட்ட தலைகையான மெய் பிம்பம். இப்போ பிம்பம் அந்த பக்கம் தள்ளி போக தள்ளி போக பிம்பத்தோட அளவு என்ன ஆகுது, பெருசாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பொருளை நம்ம குழியாடி எவ்வளோ பக்கத்தில் தள்ளி தள்ளி வரமோ அவ்வளோக்குள்ள பிம்பத்தோட அளவு என்ன ஆகும், பெருசாகும். இதாங்க கான்செப்ட், ஓகேங்களா. சரி இப்போ வாங்க இதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ எது இதுதானே, ஆ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பொருள் இப்போ எங்கே வச்சுக்கிறாங்க, சீக்கும் எஃப்க்கும் இடையில பொருள் வச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ உருவாகிற பிம்பம் எங்கே போதும், சீக்கு அப்பால். எங்கே போதே, சீக்கு அப்பால். அப்போது பொருள் நகர்ந்து வர வர பிம்பம் என்ன ஆகினா போகுது, அந்த பக்கம் நகர்ந்து போயினாக்குது. இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா. அதே போல் உருவளவு என்ன ஆகினா போகுது, பெருசாகினா போகுது. அப்போ இங்கே என்ன வருது, உருவளவு, உருவளவு பெருசான பிம்பமாக வந்து உருவாயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். அடுத்து பார்க்கலாங்களா, அடுத்து பாருங்க, முக்கிய குவியம் எஃப்இல் பொருள் வைக்கப்படும் போது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் நகர்ந்து வந்து எஃப்லேயே வச்சுட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எஃப்ல எங்கள் எஃப்ன்ற பிம்பம் எப்போ உருவாச்சு ஞாபகம் இருக்கா, இருளா தொலைவில் பொருள் இருக்கிறப்போ பிம்பம் வந்து எங்கே உருவாச்சு, எஃப்ல உருவாச்சு. இப்போ பொருளே எங்கே இருந்து வச்சுக்கிறாங்க, எஃப்ல வச்சுருக்காங்க. அப்போ பார்க்கலாங்க, கருத்தியல் படி பிம்பம் இருளா தொலைவில் கிடைக்கும். அப்படியே ஆப்போசிட்டுங்க, பொருள் ஈரிலா தொலைவில் இருக்கிறப்போ பிம்பம் எஃப்ல உருவாச்சு. இப்போ பொருள் எஃப்ல இருக்கிறப்போ பிம்பம் எங்கே உருவாகுது, இன்னும் நகர்ந்து போய் ஈரிலா தொலைவில் வந்து உருவாகுது. திரையில் எந்த பிம்பமும் தெரியாது, மேலும் மாய பிம்பம் தெரியாது, ஓகேங்களா. திரையில் எந்த பிம்பம் வந்து இருக்காது, ஏன்னா இது முன்ன வரல நம்ம என்ன பிம்பம் பார்த்துன்னு இருந்தோம், மெய் பிம்பம் பார்த்துன்னு இருந்தோம், ஓகேங்களா. அங்கே மட்டும் வந்து என்ன பிம்பம் உருவாகுது, மாய பிம்பம். ஏன்னா இது திரையில என்ன ஆகாது, தெரியாது. அதனால தான் என்ன பிம்பம் சொல்கிறோம், மாய பிம்பம்னு சொல்கிறோம். எங்கே வைக்கிறப்போ, பொருளை வந்து எஃப்ல வைக்கிறப்போ, ஓகேங்களா. சரி இப்போ பாருங்க, ஸோ பொருள் எங்கே வச்சுருக்காங்க, எஃப்ல வச்சுருக்காங்க, வச்சாங்களா பொருள் எஃப்ல. ஸோ பாருங்கள், அப்போ எடுத்துரொழிச்சு பிம்பம் எங்கே உருவாகுது, ஈரிலா தொலைவில். அப்போ பிம்பம் நம்மளுக்கு எங்கே உருவாகுதுன்னே தெரியாது, அது தலைகையாக இருக்குது எப்படி இருக்குது என்னன்னே தெரியாது, நம்ம திரையில் பார்க்க முடியாது. அதனால தான் அது என்ன பிம்பம், மாய பிம்பம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பொருளை முதல்ல ஈரிலா தொலைவில் வச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை என்ன பண்ண வராங்க, நகத்தின் வந்து இப்போ எஃப்ல வச்சுருக்காங்க. அதே போல் பிம்பம் முதல்ல எஃப்ல உருவாச்சு, இப்போ கொஞ்சமாக நகர்ந்து போய் அது எங்கே போயிருக்கு, ஈரிலா தொலைவில் போயிருக்கு,
ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். பொருளை நகர்த்தின் வராங்க, பிம்பம் அந்த பக்கம் நகர்ந்து போகுது, இதுதான் கான்செப்ட். அதே போல் பிம்பம் முதல்ல சின்னதாக இருக்குது, அப்புறம் ஆக ஆக பெருசாகினா போய் லாஸ்ட் என்ன ஆகுது, பிம்பம் வந்து திரையிலே படாமல் போகுது. அதனால தான் அது என்ன பிம்பம்னு சொல்கிறோம், நம்ம மாய பிம்பம்னு சொல்கிறோம். அப்போது எஃப்ல வைக்கிறப்போ உருவாகிற பிம்பம் தான் என்ன பிம்பம், மாய பிம்பம். அதை நோட் பண்ணிங்க, ஓகே, கிளியருங்களா? சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒரு வகை இருக்குது, அது நான் பார்க்கலாம். முக்கிய குவியம் எஃப்க்கும் ஆடி மையம் பிஇக்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் போது இப்போ என்ன பண்ணுறாங்க, பொருளை இன்னமும் க்ளோஸில் எடுத்துன்னு போகிறாங்க. எதுக்கு க்ளோஸில், கண்ணாடியோட க்ளோஸுக்கு இன்னும் எடுத்துன்னு போகிறாங்க பாருங்கள். ஸோ எஃப்க்கும் பிஇக்கும் ஓகேங்களா, ஸோ எஃப் இருக்குது பி இருக்குது, அதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க, பொருள் எடுத்துமே வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸில் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆடிக்கு பின்புறம் பிம்பம் எங்கே உருவான்னு பார்த்தீங்கன்னா, ஆடிக்கு பின்புறம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்ணாடிக்கு ரொம்ப கொட்ட போயிட்டோம், அதனால் பிம்பம் எங்கே உருவாகுதான், ஆடிக்கு பின்புறம் உருவாகுது. பெரிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பம் பாருங்கள், இது பெரிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பம். ரொம்ப இதுவரையில் தலைகீழான பிம்பங்கள் தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ எங்கே வந்து எஃப்ல வந்தவொடனே மாயபிம்பம் உருவாச்சு, அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது, நேரான மாயபிம்பமாக உருவாகுது. எங்கே எஃப்க்கும் பிக்கு இடையில, பி என்னன்னு பார்த்தோம், அந்த ஆடியோட மையம், அந்த ஆடியோட மையத்துக்கு இடையில ஓகேங்களா. அப்போ ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்ததால் ஸோ இந்த பிம்பம் எங்கே உருவாகுதுன்னா, கண்ணாடிக்கு பின்னால் உருவாகுது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துட்டோமா. ஆனால் என்ன பிம்பமாக இருக்கும், நேரான மாயபிம்பமாக இருக்கும். ஓகே, கிளியருங்களா? இப்போ இந்த ஆறு வகை உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ ஈரடா தொலைல வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உருவாச்சு, கொஞ்சமாக நகத்தின்னு வராங்க. இப்போ லாஸ்ட்டாக எங்கே வச்சாங்க, பொருளை வந்து எஃப்க்கும் பிக்கு இடையில வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிம்பம் எங்கே உருவாகுது, ஆடிக்கு பின்னால் உருவாகுது. ஆனால் என்ன பிம்பமாக இருக்குது, நேரான மாயபிம்பமாக இருக்குதுங்க, ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து பார்க்கலாங்களா. தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீட்டு மரபுகள், இது நம்ம டென்த்துலேயே பார்த்தங்க, டென்த்துலேயே பார்த்தோம், அங்கேயே சொன்னால் ரொம்ப முக்கியம். அதே தான் இங்கே திருப்பி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. கதிர் வரைபடங்களின் தூரத்தை கணக்கிடுவதற்கு கார்டீசியன் குறியீட்டு மரபுகள் என்ற குறியீட்டு மரையை நாம் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், கதிர் வரைபடங்களின் தூரங்கள். ஸோ எப்படி வந்து இந்த ஆடிகளில் வந்து பிம்பங்கள் உருவாகுது, அதனோட தூரங்களை வந்து அளக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா, இந்த கார்டீசியன் குறியீட்டு மரபுகளை தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், பயன்படுத்திட்டு வந்துட்ருக்கோம். இம்முறைப்படி ஆடியின் மையம் பி ஆதி புள்ளியாகவும் முதன்மை அச்சு எக்ஸ் அச்சு ஆகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ பாருங்கள், இது படி என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஆடியோட மையம் பியை வந்து ஆதி புள்ளி. நம்ம பார்த்தாலும் ஆடியோட மையம், ஸோ இதான் ஆடினா இதனோட மையம் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் பி, இதாக தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், ஆதி புள்ளியாக எடுத்துக்கிறோம். இதனோட முதன்மை அச்சு என்னான்னு சொல்கிறோம் எக்ஸ் அச்சு, இப்படி சென்டரில் போடும்ல, இதாங்க முதன்மை அச்சு, இதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ் அச்சாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? இதான் பேசிக் கான்செப்ட், இதை நான் வச்சுங்க, ஓகேங்களா? ஆதி புள்ளி, அதை நம்ம எக்ஸ் அச்சாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், இதை பாருங்கள். ஸோ இதான் அதனோட ஆடியோட மையம், அங்கே இருக்கிற அந்த முதன்மை அச்சு, ஆடி மையத்தின் வழியாக போகிற அந்த அச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம், முதன்மை அச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ் அச்சு வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம விதிகளுக்கு போகலாங்களா, பாருங்கள். குறியீட்டு மரபுகள் பின்வருமாறு, பொருள் எப்போதும் ஆடிக்கு இடதுபுறமே வைக்கப்படுகிறது. ஸோ பொருள் பாருங்கள், எப்போவுமே ஆடிக்கு என்ன பண்ணுமா, இடதுபுறமாக மட்டும்தான் வந்து பொருளை வந்து நம்ம வைக்கணுமா, ஓகேங்களா? ஸோ பொருள் தூய்மை இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, பொருளுக்கு எங்கே வைக்கணும், பொருள் எப்போவுமே ஆடியின் இடதுபுறம் மட்டுமே வைக்கப்படுகிறது, ஃபஸ்ட்டு ரூல்ஸுங்க, ஓகேங்களா? ஸோ இடதுபுறம் தான் வைக்கணும். அடுத்து, அனைத்து தொலைவுகளும் ஆடி மையத்திலிருந்தே அளவிடப்படுகின்றன. அப்போ பாருங்கள், நீங்கள் பொருளோட தொலைவை அளக்கிறா போல இருந்தாலும் சரி, பிம்பத்தோட தொலைவை அளக்கிறா போல இருந்தாலும் சரி, எதுவுமே எங்கேருந்து எடுக்கணும், இந்த ஆடியோட மையம் பீலிருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், அளவு எடுக்கணும், ஓகேங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு இங்கேருந்து எடுக்கிறேன் எங்கேருந்து எடுக்கிறேன்லாம் எடுக்கக்கூடாது, எங்கேருந்து எடுக்கணும், ஆடி மையத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பீலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பொருளோட அளவு வந்து தூரத்தங்களை வந்து நம்ம அளக்க போகிறோம். அடுத்து தேர்ட் பாயிண்ட், படுகதிரின் திசையில் உள்ள தொலைவுகள் நேர்கரியாகவும் அதற்கு எதிர் திசையில் உள்ள தொலைவுகள் எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன, ஓகேங்களா? அப்போ பாருங்கள், படுகதிர், ஸோ வந்து இப்படி படுது இல்லையா, இதாங்க படுகதிர். அப்போ இதனோட திசையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நேர்குறியில் தான் எடுத்துக்கணுமா, பட்டு எதிரொலிச்சு போகுது இல்லையா, அதனோட திசையை நம்ம என்ன எடுத்துக்கணுமா, எதிர்குறியாக எடுத்துக்கணுமா, அவ்வளோதான். படுகதிரோட திசையை வந்து நேர்குறியாகவும் எதிரொலிப்பு திசையோட கதிரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எதிர்குறியாகவும் எடுத்துக்கணுன்றாங்க. தேர்ட் பாயிண்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபோர்த், முதன்மை அச்சுக்கு செங்குத்தாகவும் அதற்கு மேல் நோக்கி உள்ள தொலைவுகள் நேர்குறியாக கருதப்படுகின்றன. அங்கே பாருங்கள், இதாங்க முதன்மை அச்சு, இதுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி எடுக்கப்படுற எல்லா அளவுகளையும் நம்ம என்ன பண்ணமா, பாருங்கள், மேல் நோக்கி உயரும், பாசிட்டிவாக நம்ம பாசிட்டிவாக தான் நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், கலெக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? நேர்குறியாக தான் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், முதன்மை அச்சுக்கு செங்குத்தாகவும் அதற்கு கீழ்நோக்கியும் உள்ள தொலைவுகள், அடுத்து பாருங்கள், இதான் முதன்மை அச்சுக்கு, இது கீழ்நோக்கி நம்ம அளவெடுக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன பார்த்தோம், பிம்பம் வந்து இங்கே உருவாகுதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த பிம்பம் உருவாகிறது நம்ம இங்கே அளவெடுக்கிறோன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணதை, மைனஸில் தான் அளவெடுக்கணும். அப்போ முதன்மை அச்சுக்கு கீழ்நோக்கி எடுக்கப்படுற அளவுகள் எல்லாமே மைனஸில் இருக்கணும், மேல் நோக்கி எடுக்கப்படுற அளவுகள் எல்லாமே ப்ளஸில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த விதிகளை நம்ம ஒரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணலாங்களா? ஸோ என்ன பண்ணணும், நம்ம
ஸோ பொருள் எப்பவுமே இடது பக்கம் தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், எந்த அளவு எடுத்தாலும் நம்ம ஆடி மையத்திலிருந்து எடுக்கணும். அடுத்து படுகதிர் வந்து நம்ம ப்ளஸ்ஸாகவும் எதிரொலிப்பு கதிரை மைனஸாகவும் எடுத்துக்கணும். முதன்மை அச்சுக்கு மேல் நோக்கி எடுக்கப்படுற எல்லா அளவுகளும் நேர்மின் அளவுகளாகவும், கீழ் நோக்கி எடுக்கப்படுற எல்லா அளவுகளும் வந்து பார்த்தா நெகட்டிவாகவும் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அஞ்சு ரூல்ஸ் உங்களுக்கு கிளியராக இப்போ வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சரிங்களா. சரி அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது என்னென்னா ஆடியின் வகை. ஓகேவா. ஸோ எது எது இருந்தால் நேர்குறியாக நம்ம எதிர்குறியாக எடுத்துக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா. இங்கே பாருங்கள், யூன்றது பொருளின் தொலைவு, வீன்றது பிம்பத்தின் தொலைவு, குவிய தொலைவு எஃப்ங்க. ஓகேங்களா. அப்போ யூன்றது இது வந்து பொருளின் தொலைவு. ஓகேங்களா. அது குழியாடியாக இருந்தாலும் சரி குவியாடியாக இருந்தாலும் சரி பொருளின் தொலைவை நம்ம எதால் தான் எடுத்துக்கணும், நெகட்டிவில் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பிம்பத்தின் தொலைவு. பிம்பம் உருவாகுது இல்லையா, அது மெய்பிம்பமாக இருந்தால் மாயபிம்பமாக இருந்தால் ரெண்டு இருக்குது இல்லையா. ஸோ பாருங்கள், குழியாடியாக இருந்தால் மெய்பிம்பமாக இருந்தால் மைனஸில் எடுத்துக்கணும், மாயபிம்பமாக இருந்தால் ப்ளஸில் எடுத்துக்கணும். ஓகேங்களா. குவியாடியில் மெய்பிம்பம் உருவாகவே உருவாகாது. சரிங்களா. ஸோ மாயபிம்பம் ப்ளஸ் தான். அப்போ இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, மாயபிம்பமாக இருந்தால் குழியாடியாக இருந்தாலும் சரி குழியாடியாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் என்ன எடுத்துக்க போகிறோம், நம்ம ப்ளஸில் தான் எடுத்துக்கப்போம். ஓகேங்களா. ஆனால் குழியாடியில் மெய்பிம்பம் மட்டும்தான் எடுத்துக்கணும், மைனஸில் எடுத்துக்கணும். அடுத்தது நான் பார்த்தோம் குவியத்தூரம். எஃப்னு என்னது, குவியத்தூரம். இது நம்ம லென்ஸின் திறன் கண்டுபிடிக்கிறப்பே பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ குழியாடியாக இருந்தால் மைனஸ்லேயும் குவியாடியாக இருந்தால் ப்ளஸ்லையும் எடுத்துக்கணும். அதே போல் தாங்க ஆரம். ஸோ ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா குழியாடியாக இருந்தால் மைனஸில், குவியாடியாக இருந்தால் ப்ளஸில் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஆனால் அங்கே பாருங்கள், பொருளின் உயரம் என்ன பண்ணணுமா, ரெண்டுமே வந்து ப்ளஸில் தான் எடுத்துணும். அப்போ மெய்பிம்பம் மாயபிம்பமாக இருந்தால் ரெண்டுமே ப்ளஸ், பொருளோட உயரம் எந்த ஆடியாக இருந்தாலும் அதையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸில் தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பிம்பத்தின் உயரம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிம்பத்தோட உயரம். ஸோ முதன்மை அச்சிலிருந்து பிம்பம் எவ்வளோ உயரில் இருக்குதுன்னு அளவு எடுப்போம் இல்லையா, அது அது பாருங்கள். மாயபிம்பமாக இருந்தால் இங்கேயும் பாருங்கள் அதே கான்செப்ட் தான், மாயபிம்பம் எங்கெல்லாம் வருதோ அங்கே ப்ளஸ் தான் அப்போ. ஓகேங்களா. இங்கே குவியாடியில் மெய்பிம்பம் உருவாகாதுங்க, குழியாடியில் மட்டும்தான் மெய்பிம்பம் உருவாச்சு. பார்த்தோம்ல எஃப்லேயும் எஃப்க்கு பிக்கு இடையில வைக்கிறப்ப தான் மெய்பிம்பம் உருவாச்சு இல்லையா. அப்போது குழியாடி குவியாடியில் மெய்பிம்பம் உருவாகுது, குழியாடியில் தான் மெய்பிம்பம் உருவாகும். அப்போ மெய்பிம்பம் வந்து மைனஸ்லையும் மாயபிம்பத்தை நம்ம ப்ளஸ்லையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. இதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா, இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போயிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் பார்க்க போகிறது ஆடி சமன்பாடு. நான் பார்க்க போகிறோம் ஆடி சமன்பாடு. இங்கே பாருங்கள், பொருளின் தொலைவு u, பிம்பம் பிம்பத்தின் தொலைவு v, குவிய தொலைவு f ஆகியவற்றுக்கிடையான ஆடி சமன்பாடு 1/f = 1/u + 1/v. ஸோ ரொம்ப முக்கியமான சமன்பாடுங்க, எல்லோரும் நல்லா பார்த்துங்க. ஸோ 1/f = 1/u + 1/v இந்த சமன்பாடு வச்சு தான் நம்ம நிறைய கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கூட அந்த சமன்பாடு குவெஸ்டினாக கூட கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1/f = 1/u + 1/v. ஸோ நேரியல் உருப்பெருக்கம் நான் பார்க்கலாம் பாருங்கள். பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக உள்ளது என்பதை கோளகாடியின் உருப்பெருக்கம் குறிக்கிறது. பாருங்கள், அப்போ பொருளோட அளவை விட பிம்பத்தோட அளவு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கத்தானது உருப்பெருக்கம் அப்படின்றதும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. பிம்பத்தின் அளவிற்கும் அதாவது எச்சை, பொருளின் அளவிற்கும் எச்ஓ இடையான தகவு உருப்பெருக்கம் என வரையறுக்கப்படுகிறது. அப்போ அதுதான் நான் சொல்கிறாங்க, HI/HO பிம்பத்தின் தொலைவு மற்றும் பொருளின் தொலைவு கொண்டு உருப்பெருக்கத்தை கணக்கலாம். அப்போ பிம்பத்தின் உயரம் பை பொருளின் அளவு. ஸோ பிம்பத்தின் அளவு பை பொருளின் அளவு. பொருளை வந்து கீழே வைக்கிறோம், பிம்பத்தை வந்து மேலே வச்சு வகுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன கிடச்சிரும், அங்கே எவ்வளோ உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம், தொலைவு மற்றும் பொருளின் தொலைவை கொண்டு உருப்பெருக்கம் கணக்கிடலாம். எனவே m = -v/u இவ்விரண்டு சமன்பாடுகளையும் நினைக்கிறப்ப இந்த ரெண்டு சமன்பாடுகளும் ஒன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ m = HIV HO = U. அப்போ ரெண்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணி பார்க்குறோம். குறிப்பு, உருப்பெருக்கத்தின் மதிப்பில் எதிர்குறி பிம்பம் மெய்பிம்பம் என்பதையும், அப்போ பாருங்கள் மெய்பிம்பம் வந்தால் அங்கே என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். நேர்குறி பாசிட்டிவ் என்பது மாயபிம்பம் என்பதையும் சுட்டிக்கிறது. அப்போ உருப்பெருக்கத்தோட வேல்வியில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வந்தால் அது மெய்பிம்பனும், ப்ளஸில் வந்தால் அது என்ன பிம்பனும் குறிக்கிதான், மாயபிம்பனும் குறிக்கிதான். ஓகேங்களா. அப்போ இது ரொம்ப முக்கியமான, இது நோட் பண்ணி வச்சுங்க. சரி, இப்போ நம்ம கணக்கீடு ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடி ஒன்றிலிருந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள 1 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு பொருளின் பிம்பத்தின் அளவு, தன்மை மற்றும் இடம் ஆகியவற்றை கண்டுபிடிக்கும். பாருங்கள், தன்மை இடம் அளவு எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, குவிய தொலைவு கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ குவிய தொலைவு எஃப் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, -10 சென்டிமீட்டர். ஏன்னா என்ன ஆடி,
ஸோ குழியாடி. அப்போ குழியாடியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் எழுதாத்துனா அப்போ மைனஸ் 10 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள் தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு யூ கிடச்சிச்சு, மைனஸ் 15 சென்டிமீட்டர். எது தான் கண்டுபிடிக்க போகிறோம், வி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன தெரியும் இல்லையா, 1/F=1/V+1/U நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ வியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ பாருங்கள் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம வி கண்டுபிடிக்க போகிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா 15 நான் மைனஸ் அறுபத்தினாவை மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேங்களா, அப்போ ப்ளஸ்ஸாக மாறிச்சா, இது இடத்துக்கு மீசி மாதிரி எடுத்தால் 30 வரும். அப்போ 30னா 13 30, அப்போ மேலே 3, அப்போ மைனஸ் 3, 2 5 30. அப்போ மேலே, ஏன்னா கீழே எதால் பெருக்குறோமோ மேலேயும் அதால் பெருக்குங்க. அதாங்க தெரியும் இல்லையா உங்களுக்கு மீசிமை பற்றி. அப்போ 13 30னா மேலேயே 3 பெருக்குவோம், 1 3 3, அப்போ மைனஸ் 3. 5 2 20னா அப்போ மேலே 2 பெருக்கும், ப்ளஸ் 2 1 2 2. அப்போ பெரியன்லேருந்து சின்னெண்ணை கழிச்சிட்டு பெரியனோட குறிய போகிறோம், -1/30. ஓகேங்களா, அப்போ -1/30 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ பிம்பத்தோட தலை எவ்வளோ கிடைக்குது, -30 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள் பிம்பம் வந்து பார்த்தினா -30 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போ எதிர்குறி வந்துக்குது. அப்போ எனவே பிம்பம் ஆடிக்கு இடது பக்கத்தில் உள்ளது. அப்போ பிம்பம் எங்கெங்கே இருக்குது, ஆடியோட இடது பக்கத்தில் இருக்குது. ஏன்னா பட்டு எதிரொலிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மைனஸில் அலோவ் பண்ணியா பிம்பத்தோட தொலைவு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடிக்கு இடது பக்கத்தில் தான் வந்து உருவாகிருக்கு. ஆடிக்கு 30 சென்டிமீட்டர் முன்னே பிம்பம் உருவாகிறது. ஆடிக்கு முன்பிம்பம் ஏற்படுவதால் அது தலைகையான மெய்பிம்பம் ஆகும். ஓகேங்களா, நம்ம பார்த்தோம்ல ஆடிக்கு முன்னால் ஏற்படுதுனால என்ன பிம்பமாக இருக்கும், தலைகையான மெய்பிம்பமாக இருக்கும். ஏன்னா மாயபிம்பமாக தான் ஒன்று தெரியாது, இல்லைனா எங்கே ஏற்பட்டிருக்கும், ஆடிக்கு பின்னால் தான் ஏற்பட்டிருக்கும். கிளியராக ஆடிக்கு எங்கே ஏற்பட்டிருக்கும், பின்னால் தான் ஏற்பட்டிருக்கும். ஓகே, பிம்பத்தின் அளவை உருப்பெருக்கத்தை கணக்கிட வேண்டும். இப்போ நம்ம உருப்பெருக்கத்தின் அளவை கண்டுபிடித்து உருப்பெருக்கம் கண்டுபிடிங்க இல்லையா, உருப்பெருக்கத்துக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, -V/U அங்கே நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்ல அதே தான். இப்போ நம்ம வியோட வேல்யூ கண்டுபிடிச்சங்க, கண்டுபிடிச்சிங்களா, -30 கண்டுபிடிச்சோம் கரெக்டாக. ஆமாம், யூவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு, -15 நம்மளுக்கு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ -2 -1 மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, -2. ஓகேங்களா, -15 அப்படின்றதால என்ன ஆகுது, -2 அப்படின்றது வரும். ஓகேங்களா, சாரி இந்த -- கேன்சல் ஆகுது, இந்த -- கேன்சல் ஆகுது. அப்புறம் அடித்தோம் அப்படின்னா 2 5 30 -2. அப்போ இங்கே நம்ம என்ன கிடச்சிதுங்க, -2 கிடச்சிருக்கு. இங்கே m=H2/H1 என்பதை நாம் அறிவோம். ஏன்னா எதுன்னு சொல்லுவோம், நம்ம பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம், பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ கிடச்சிக்குது, எச்ஒனோட வேல்யூ அவன் கணக்கிலே கொடுத்துருக்கான், எச்ஒனோட வேல்யூ கணக்கிலே கொடுத்துருக்கானா. அப்போ நம்ம இதில் ரெண்டு வச்சு எதை கண்டுபிடிக்கலாம், H2 கண்டுபிடிக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணி. கரெக்டாக நம்ம இப்போ தான் எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், -2, அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க, -2 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். H2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஆல்ரெடி எச்ஒனோட வேல்யூ 1 கொடுத்துட்டாங்க பை 1. ஓகேங்களா, அப்போ நம்ம H2 கண்டுபிடிக்க போகிறதுனால -1 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ வகுத்தில் ஆகிறது என்னவா மாறும், பெருக்கலாக மாறுதுங்க. ஓகேங்களா, அப்போ பெருக்கலாக மாறுச்சுன்னா H2 = -2 × 1 - 2 சென்டிமீட்டர் அப்படின்னு மாறுதுங்க. ஓகேங்களா, சரி அடுத்து பார்த்தீங்கன்னா எனவே பிம்பத்தின் உயரம் 2 சென்டிமீட்டர் என இங்கு எதிர்குறி வந்துள்ளது. எனவே பிம்பம் முதன்மை அச்சுக்கு கீழே ஏற்படுகிறது. அப்போ பாருங்கள் பிம்பம் மைனஸில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், முதன்மை அச்சுக்கு கீழே வரத்தை எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸில் அழைப்போம், மேலே போகிறதா ப்ளஸில் அழைப்போம். அப்போ -2 வந்துக்கிட்டுனா பிம்பம் எங்கே ஏற்பட்டுக்குது, முதன்மை அச்சுக்கு கீழே ஏற்பட்டுக்குது. அங்கே விதியில் படித்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிச்சிங்களா. அடுத்து பாருங்கள் கணக்கீடு 2, குழியாடியிலிருந்து 16 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படும் 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருள் ஒன்றின் மெய்பிம்பம் 3 சென்டிமீட்டர் உயரம் உள்ளதாக இருந்தால் பிம்பம் உருவாகும் இடத்தை காண்க. பாருங்கள் பொருள் குழியாடி தான், 16 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் வச்சுருக்காங்க, எவ்வளோ பொருளாம், 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருளாம், ஆனால் மெய்பிம்பம் 3 சென்டிமீட்டர் உள்ளதாக இருக்குது அப்படின்னா பிம்பம் ஒரு எந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ பிம்பத்தோட உயரமும் கொடுத்துட்டாங்க, பொருளோட உயரமும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பொருளோட உயரம் எவ்வளோங்க, 2 சென்டிமீட்டர், பிம்பத்தோட உயரம் எவ்வளோங்க, -3 சென்டிமீட்டர். அப்போ உருப்பெருக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ H2/H1, அப்போ -3/2 அடித்தா -1.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் m = -V/U, இங்கு பொருளின் தொலைவு u = -16 சென்டிமீட்டர் ஆகும். ஸோ ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருளோட தொலைவு அவங்களே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்தாங்க இல்லையா, 16 சென்டிமீட்டர், அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா, அங்கே நம்ம பார்த்ததே தாங்க, அங்கே நம்ம என்ன பண்ணோம், எம்மை கண்டுபிடிச்சிட்டு H2 கண்டுபிடிச்சோம் இல்லையா. இங்கே அதே போல் என்ன பண்ணிட்டோம், நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 1.5. ஏன்னா H2 H1 எதுக்கு ஈக்குவல்னு பார்த்துருக்கோம், -V/U ஈக்குவல்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ இங்கே பொருளின் தொலைவு e = -16 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோங்க, சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ -1.5 = V/-16ங்க. ஓகேங்களா, அப்போது இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது.
ஓகேங்களா. அப்போ பாருங்கள் வி பை சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்கிது, நம்மளுக்கு வி தான் தேவை. அப்போ சிக்ஸ்டீன் அந்த பக்கம் போகிறப்ப வகுத்தலாகிறது அந்த பக்கம் போகிறப்ப நாம மாறும் பெருக்கலாக மாறும். அப்போ பெருக்கினா நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் 24 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள் பிம்பம் ஆடிக்கு இடது பக்கத்தில் 24 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கும். எதிர்குறி பிம்பம் ஆடிக்கு இடது பக்கத்தில் உள்ளது என்பதை குறிக்கிறது. ஏன்னா எதிர்குறி உருவாக்குது. அப்போ பிம்பம் எங்கே இருக்குது, ஆடிக்கு இடது புறத்தில் தான் இருக்குது. எவ்வளோ தொலைவில் உருவாகுதான், 24 சென்டிமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்தா இடது புறத்தில் அந்த பிம்பம் உருவாகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ உங்கள் ரெண்டு கணக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குழியாடியின் பயன்கள், இது ஒன்றில் அப்படியே வேகமாக பார்த்துலாம் பாருங்கள். மருத்துவர் பயன்படுத்தும் ஆடி, காது மூக்கு தொண்டை மருத்துவரின் தலையில் ஒரு பட்டை கட்டப்பட்டு அதில் வட்ட வடிவ ஆடி இருப்பதை பார்த்துருப்பீர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தலையில் மாட்டின்னு இருப்பாங்க ஹெட்லைட்டில். ஒளி மூலத்திலிருந்து ஒரு மினைக்கதிர்கள் அந்த ஆடியின் மீது படும்படி வைக்கப்படும். அந்த ஆடி நம் உடலில் காணப்படும் சிறு பகுதி பல் தொண்டை மீது அந்த ஒளியை குவித்து ஒளி விட்டும். ஸோ அது குழியாடி அப்படின்றதுனால மொத்தமாக ஒரு புள்ளியில் குவிக்கும். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும், நல்லா வந்து குவிச்சு அந்த இடத்த தெளிவாக தெரியும். அடுத்து ஒப்பனை ஆடி, நம்ம பாருங்கள் நம்ம அழகுக்காக கண்ணாடி யூஸ் பண்ணோம் இல்லையா, ஒப்பனைகள் நம்ம பியூட்டி பார்லர் யூஸ் பண்ணுவாங்களே அதெல்லாம். ஸோ முகத்தருகே குழியாடி வைக்கப்படும் போது அது நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பம் கிடைக்கும் என்பதை நாம் அறிவோம். இது நம்ம முகம் பெரிதாக தெரியும், அதனால் நம்ம முகம் நம்மளுக்கு பெருசாக தெரியும். அதனால் எந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா மேக்கப் பண்ணுமோ அந்த இடத்துல நல்லா நம்மளுக்கு மேக்கப் போட முடியும். ஓகேங்களா. ஏன்னா ஆடி மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கு இடையே வைக்கிறப்ப நல்லா பெருசான மெய்பிம்பம் உருவாகும். அடுத்து பிற பயன்பாடுகள், கை மின்விளக்கு, வாகனங்கள், முகப்பு விளக்கு மற்றும் தேடும் விளக்கு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இதெல்லாமே நாம் குழியாடின்றதுனால நீண்ட தூரத்துக்கு நல்ல வெளிச்சமாக அடிக்கும். அடுத்து பாருங்கள், குழியாடிகள் ஆற்றல் வாய்ந்த ஒளியை பாய்ச்ச உதவுகின்றன. குழியாடி எதிரொலிப்பான்கள் அரை சூடியேற்றியிலும் பெரிய குழியாடிகள் சூரிய சூடியேற்றிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ பாருங்கள், ஸோ இது வந்து குழியாடிகள் வந்து எதிரொலிப்பான்களும் அரை சூடியேற்றிலும் பெரிய பெரிய குழியாடிகள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா வானில் உள்ள பொருட்கள் ஈரிலா தொலைவில் உள்ளன, எனவே குழியாடி ஏற்படுத்தும் பிம்பம் தலைகீழாகவும் சிறியதாகவும் இருக்கும். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்ல, ஸோ ரொம்ப தொலைவில் இருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அந்த பிம்பம் என்னவாக இருக்கும், ரொம்ப சிறியதாகவும் தலைகீழாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இருப்பினும் ஏன் வானியல் தொலைநோக்கில் குழியாடிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது என்ன ஆகும், எல்லாத்தையும் மொத்த ஒளியும் சேர்த்து ஒரு புள்ளியில் குவிக்குங்க. அப்போ நம்ம ஒரு பொருளை என்ன பண்ண முடியும், தெளிவாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், அந்த பிம்பத்தை நம்மளால் இதுவாக பண்ண முடியும். ஏன்னா குவியாடி என்ன பண்ணோம், அதை வந்து விரிச்சின்னு போவோம் ஒளிக்கதிரை. இது என்ன பண்ணும், ஒரு புள்ளியில் குவிக்கும். அதனால் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ரொம்ப நீண்ட தொலைவில் இருக்கிற பொருளை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அப்போ பார்க்க முடியும். ஓகேங்களா, தெளிவாக பார்க்க முடியும். அதனால தான் வந்து குழியாடியை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. சரி கைஸ், இதுவரை நம்ம வந்து போதும், கண்டிப்பாக உங்களுக்கு இதுவரை நடத்தினது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.